வணக்கம் தமிழ் முல்லை. இன்றைக்கு சென்னையில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் என்ன என்பதை பற்றி முதலில் பார்க்கலாம். முக்கியமாக முதலில் எடுத்துக்கொண்டால் சுகாதாரத்துறை நிகழ்வுகள் பொறுத்தமட்டில் சற்று முன் செவிலியர்கள் தங்களுக்கான பணி நிரந்தரம் தேவை என்று கூறி ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு வாசலிலும் சரி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு அவர்களையும் சரி காவல்துறை கைது செய்த ஒரு விஷயத்தையும் சரி நாம் பார்த்தோம். அந்த ஒரு நிகழ்வும் தற்பொழுது நடந்து முடிந்தது. அதனைத் தொடர்ந்து 10:30 அளவில் சென்னை விமான நிலையத்தில் வரக்கூடிய பயணிகளுக்கு மரக்கன்றுகளை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வழங்க இருக்கிறார். முக்கியமாக 2 நாட்களுக்கு முன்பு உலக சுற்றுலா தினமானது நடந்து முடிந்தது. இந்த உலக சுற்றுலா தினத்தை சிறப்பிக்கும் வகையில் இந்த மரக்கன்றுகளை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அங்கு வரக்கூடிய பயனாளிகளுக்கு வழங்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 8:00 அளவில் துணை மேயர் மகேஷ் அவர்கள் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய டவர் பார்க்கில் ஆய்வும் சரி மேற்கொள்கிறார். முக்கியமாக அந்த பொதுவெளியில் மக்கள் உபயோகம் செய்யக்கூடிய பூங்காக்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி இந்த ஆய்வும் சரி அவர் மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து 10:30 அளவிலும் சரி அமைச்சர் சேகபாபு அவர்கள் தன்னுடைய துணை சார்ந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி ரிப்பன் மாலைகளில் ஒரு ஆய்வுக் கூட்டத்தையும் சரி அவர் மேற்கொள்கிறார். முக்கியமாக சினிமா ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்த வகையில் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா இருவருக்குமான திருமணமானது இன்னும் கொஞ்ச நாட்களில் நடைபெற இருக்கிறது. அதை பற்றிய ஒரு தகவல்களை தெரிவிப்பதற்காக விக்னேஷ் சிவன் செய்தியாளர்களை ஒரு தனியார் ஹோட்டலிலும் சரி சந்திக்க இருக்கிறார். சுமார் 10:30 அளவில் இந்த நிகழ்வும் சரி நடக்கிறது. இதனைத் தொடர்ந்து மறுபடியும் வேறொரு தனியார் ஒரு ஹோட்டலிலும் சரி அமைச்சர் மனோ தங்கராஜ் ஒரு நிகழ்விலும் சரி கலந்து கொண்டு அங்கு சிறப்புக்கு இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து முக்கியமாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய நெல்லை மாவட்ட தலைவர் முபாக் அவர்களும் சரி எஸ்டிபி கட்சியினுடைய தலைமை அலுவலகம் மன்னடையில் இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிவசக்தி விருதுகள், அதாவது தொழில் செய்யக்கூடியதில் பெண்கள் முன்னிலையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிவசக்தி என்ற விருதையும் சரி அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களும் நடிகர் ராதிகா சரத்குமார் அவர்களும் சரி வழங்க இருக்கின்றனர். இந்த நிகழ்வும் சரி சுமார் 1:30 அளவில் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நேற்றும் சரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கான பணி நிரந்தரமானது வேண்டும் என்பதை வலியுறுத்தி முழு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. அதனைத் தொடர்ந்து இன்றும் சரி அவர்கள் முழு ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அவர்களுக்கான செய்தியாளர் சந்திப்பையும் சரி கொடுக்க இருக்கிறார். அது மட்டுமின்றி முக்கியமாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அவர்கள் சுமார் 10:30 அளவில் மீனவர்களுக்கான ஒரு நலத்திட்டத்தையும் சரி அவர் தொடங்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களும் சரி மதுரை செல்ல இருக்கிறார்.